தம்பரிக்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அருள் ஜோதி முரளிதரன் வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது இல்லாதவர்களுக்கு ஈவதே ஈகை மற்றெல்லாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை உள்ளடக்கியது இந்த அருமையான திருக்குறளை தாங்கிய அமெரிக்க வாழ் தமிழர்களால் நடத்தப்படுகிற தமிழ்நாடு அறக்கட்டளையின் இணையதள பக்கம் அவர்களுடைய சேவை மனப்பான்மை நமக்கு உணர்த்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு அமெரிக்க வாழ் தமிழர்களால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு அறுநூறு திட்டங்களுக்கு மேல அஹ் இந்தியால வாழ்ற குறிப்பா தமிழ்நாட்டு குழந்தைகளோட கல்வி வளர்ச்சிக்காகவும் பல்வேறு நலத்தட்டங்களுக்காகவும் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அஹ் தமிழ்நாடு அறக்கட்டளை இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலையும் அஹ் குழந்தைகளுடைய கல்வி பணிக்காகவும் தமிழ்நாடு அறக்கட்டளை சிறப்பான பணிகளை செய்துட்டு வர்றாங்க வருகின்ற மே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் அட்லாண்டாவில ஒரு மிக பெரிய மாநாடு நாற்பத்தி ஐந்தாவது வருடாந்திர மாநாட்டை சிறப்பான முறையில நடத்த இருக்காங்க அட்லாண்டால தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பா அது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக தமரிக்க நேயர்களிடையே உரையாட அஹ் வந்திருக்கிறாரு தமிழ்நாடு அறக்கட்டளை அறக்கட்டளையின் அட்லாண்டா பிரிவின் ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான திரு கண்ணப்பன் அவர்கள் வணக்கம் திரு கண்ணப்பன் வணக்கம் திருத்தண்ணன் தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பா அமெரிக்க வாழ் தமிழர்கள் நீங்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து மிக சீரிய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறீர்கள் தமிழ்நாடு அறக்கட்டளையோட நோக்கம் என்ன எப்போது இந்த அறக்கட்டளை யாரால் துவங்கப்பட்டது தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆரம்பிச்சது நாலு பேரால் ஆரம்பிச்சது நாற்பத்தஞ்சு வருஷமாக பணிகள் செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லா அமெரிக்காவில் டொனேஷன் கலெக்ட் பண்ணி நன்கொடைகள் கலெக்ட் பண்ணி இந்திய வளர்ச்சிக்கு இந்திய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் முக்கியமாக நாலு ஏரியாவில் பண்ணிட்டு இருக்கோம் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அப்புறம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்புறம் வந்து இந்த டிசாஸ்டர் எதா இருந்ததுன்னா டிசாஸ்டர் ரிலீஃப் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சுனாமி ரிலீஃப் ஹாரிக் கஜா ரிலீஃப் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மிக சிறப்பாக சொன்னீங்க எப்ப மக்கள் தேவைன்னு இருக்காங்களோ அப்பெல்லாம் நாங்க துணை இருக்கோம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அறக்கட்டை அறக்கட்டளை செயல் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளை வழியா அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆகிய நீங்கள் செயல்படுத்திய சில திட்டங்களை பற்றி தம் நேயர்களிடையே பகிர்ந்துக்க முடியுமா நீங்க நீங்க சொன்ன மாதிரியா எழுநூறுக்கும் மேல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதுல ரொம்ப பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கட்டின பள்ளிக்கூடம் அது வந்து ரொம்ப சிறப்பாக பேசப்படுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு த ஒரு நெ நிரந்தரமாக தங்குறக்கு இடம் இல்லாமையும் வசதிகள் இல்லாமையும் ரொம்ப ச அறுவத்தஞ்சி பிள்ளைங்க ஒரு சின்ன ரூம்லேயும் வாழ்ந்துருந்த நிலமையில் இந்த தமிழ்நாடு அறக்கட்டளை போய் அவங்களுக்கு கட்டிடம் கட்டி கொடுத்து பண்ணி இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக அந்த இடம் நடந்தது இன்றைக்கி பல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பல இடங்கள்லேருந்து அவங்களுக்கு அங்கே அங்கீகாரம் கிடச்சி பல ரெவென்யூஸ் வந்துட்டுருக்கு ஆனால் அதுக்கு அடிப்படை அஸ்திவாரம் தமிழ்நாடு அறக்கட்டளை பண்ணி கொடுத்தோம் இப்போ வந்து நிரந்தரமாக தினம் வர நடந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுவது ஐம்பது அறுபது பள்ளிக்கூடங்களில் அடாப்ட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் மினிசிபாலிட்டி ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மெயின் ரூரல் ஏரியாவெலாம் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அதில் அவங்களுடைய கல்வித்தரத்தை இது பண்ணுறதுக்கு நிறையா வேலைப்பாடு செஞ்சிட்ருக்கோம் அது போக இப்போ ஹர்கன் கஜா சென்னை ஃப்ளட்டு சுனாமி இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் இதில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டில் சென்னையில் வந்து டெய்லரிங் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க சொந்தமாக அவங்களுக்கே வருமானம் உண்டாக்குற மாதிரியாக ஃபேமிலி வரை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கோம் இந்த மாதிரி பல ஏரியாஸில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் தமிழ்நாடு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நாங்கள் பணம் வசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்டோமெண்ட் ஃபண்ட் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கனால உடனே நாங்கள் ரிலீஃப் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு பிறகு தான் பணம் வசூல் பண்ணவே ஆரம்பிப்போம் மொதல் வந்து முத காரியத்தில் வே வேலையில் இறங்கிடுவோம் மிக சிறப்பாக அருமையாக சொன்னீங்க டிஎன்எஃப் நீங்க செயல்படுத்திய திட்டம் அங்க வாழ்கின்ற குழந்தைகளோட வாழ்க்கையில இல்லது கல்வி தரத்துல எந்த விதமான மாறுதல்களை உண்டு பண்ணி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப நான் இந்தியா வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பல பள்ளிக்கூடங்களை விசிட் பண்ணேன் டிஎன்எஃப் பள்ளிக்கூடங்கள் அடோப்டர் பள்ளிக்கூடங்களுக்கு விசிட் பண்ணேன் அப்ப பார்த்தோம் பிள்ளைங்களுக்கு வந்து ஆறாவது ஏழாவது படிக்கிற பிள்ளைங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சொந்த பேரே வந்து தமிழ் இங்கிலீஷ்ல எழுத தெரியாத அளவுக்கு இருந்தாங்க இருந்திருக்காங்க ஆனால் தம் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் உள்ளே போய் அங்கே நம்மளுடைய கோஆர்டினேட்டர் நம்மளுடைய டீச்சரை அப்பாயிண்ட் பண்ண பிறகு அந்த அந்த பள்ளிக்கூடமே திசை மாறி அதோடய ட்ராப் அவுட் ரேட் குறைஞ்சி அந்த பிள்ளைகளும் ஒரு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வளர்ந்து நிறையா படிக்க ஆரம்பித்து வந்த இந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வீடுகளில் வீட்டுக்கு திரும்பி போனால் வீட்டில் அவங்களை எழுந்த படிக்க தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க தான் முதல் ஜென்ரேஷன் படிக்க வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு தமிழர் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கு அன்ன யாவினம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறி வித்தல் அப்படிங்கிற அந்த பாரதியாரோட வரிகளை சிறமை கொண்டு செயல்பட்டு வருகிறது டிஎன்எஃப் ஃபவுண்டேஷன் டிஎன்எஃப் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு அறக்கட்டளை எத்தனை மாகாணங்களில் அமெரிக்காவில் இயங்கிட்டு வருகிறது இந்த எக்ஸாக்ட் கவுண்டரில் இருபது இருபத்தஞ்சு மா மாகாணங்களில் இங்கே ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கு எல்லா பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லா பெரிய சிட்டிஸ்லயும் இருக்கு இப்போ வந்து இப்போ அட்லாண்டால வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அவங்க இங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு இங்க ஐ கேம்ப் இந்தியாவில் ஐ கேம்ப் நடத்திருக்காங்க இந்த பல தடவை பணம் ரேஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இங்க மேத் கேம்ப் அதெல்லாம் நடத்தி பணம் திரட்டி இந்தியாவில் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அட்லாண்டா மூலமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க வருகின்ற மே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகள்ல அட்லாண்டால நடக்க இருக்கின்ற இந்த வருடாந்தர மாநாடு கன்வென்ஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த மாநாடு அந்த மண் வாசனை அப்படிங்கிற பேரே ரொம்ப அருமையா இருக்கு அந்த தலைப்புல நடக்கிற அந்த மாநாட்டோட சிறப்பம்சம் என்னங்க அட்லாண்டால வந்து இந்த வாரம் இந்த நாலஞ்சு நாள் பெரிய மாநாடு நடக்க போது இது வந்து இந்த 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 பகுதிக்கு அதாவது சவுத் ஈஸ்ட் முத தடவையாக தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வந்திருக்கு இப்போ இந்த இந்த தமிழ் அட்லாண்டாவில் நடக்கிற மாநாடுனால எட்லாண்டாலேயே ப பல ஆயிரம் தமிழ் குடும்பங்கள் இருக்காங்க அதை சுற்றி இங்கே ஆறு ஏழு மாநாடு மா ஃப்ளோரிடா நார்த் சவுத் கொலினா டென்னிஸி அலபாமா இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல ஆள் ஆளுகளை திரட்டி நம்ம நம்ம தலைவர் சோமலையெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் போய் பேசிகிட்டு வந்திருக்காரு நாங்கள் நிறையா பேருக்கு இங்கே எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க இந்த இந்த சிறப்பு அம்சம் வந்து இந்த மண் வாசனை அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக நம்ம நாற்பத்தஞ்சி வருஷமாக பணம் திரட்டி ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அதுக்காக பணம் திரட்டுவோம் இந்த மண் வாசனைங்கிறது வந்து என்டோமெண்ட் ஃபண்ட் கார்பரஸ் ஃபண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்டும் பாண்டிச்சேரிக்கும் தனித்தனி என்னோமெண்ட் ஓன் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு என்டோமெண்ட் ஃபண்டுமா உண்டாக்கிட்டோம்னா அதுதான் ஒரு குறிக்கோள் பண்ண பிறகு அதுல வர வட்டி இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி எட்டுல இருந்து பத்து சதவீதம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிட்டன் கிடைக்கும் அதை வச்சு நிரந்தரமா நம்ம டீச்சர்ஸ்க்கு சேலரியோ அல்ல ஃபீல்டு வொர்க்கு சேலரியோ அதை வச்சு பண்றதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கோம் அந்த அந்த மண் வாசனுடைய சிறப்பு மிக உயரிய குறிக்கோளோட செயல்படுறீங்க அப்படிங்கறது தெரியுது இந்த நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் மூலமா இந்த மாநாட்டுக்கு அதாவது நாற்பத்தி ஐந்தாவது வருடாந்திர மாநாட்டுக்கு அட்லாண்டால நடக்க இருக்கிற இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களா வருகை தர இருக்கிறார்கள் இந்த மாநாடு தலைமை வந்து இது தவத்திர குன்றக்கூடிய அடிகளார் ஆஹ் அவர் வந்து ஒரு ஆன்மீக வாதியம் மட்டுமல்ல அவர் பெரிய சமுதாயத்துல பல சமுதாய நிறைய இது வேலை பண்ணியிருக்காரு சமுதாய சேவை எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு அவர் வந்து சிறப்பு பேச்சாளர் அவர் பட்டிமன்றத்துக்கும் தலைமை பண்ணார் முதல் நாள் அப்புறம் வந்து அது போக இந்த மா ஒரு கடையல் வள்ளல்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள பெரிய பெரிய வள்ளல்கள் பற்றி கடை ஏழு வள்ளல்களை பற்றி ஒரு நடனம் மதுரை முரளிதரன் அப்படிங்கிறவர் ஒரு சிறப்பான ஒரு இந்த ம நடன ஏரியாவில் ஒரு டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் கோரியோகிராஃபர் அவர் வந்து ஒரு நூறு குழந்தைகள் பெண்களை வச்சு இந்த பெரிய டான்ஸு எல்லாருமே நடனமான மென் ஆண்களும் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ரோக்ராம் அது அது போக அந்த முதல் நாள் சனிக்கிழமைக்கு அன்றைக்கி ஆண்டர்ப்னர்ஷிப் ஃபோரம் அதாவது யங் யங் பீப்புள் கம்பெனி ஆரம்பித்து சிறப்பாக வரணும் எப்படி கம்பெனி ஆரம்பிக்கிறது எப்படி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே ஆண்டர்ப்னர்ஷிப் போகிறோம் பல தொழில் அதிபர்கள் வந்து அதில் பேச போகிறாங்க அது தனியாக பேரல் செஷன் சொல்கிறது மெயின் க கன்வென்ஷன் போக பேரல் செஷன் வந்துருக்கும் அப்புறம் முதல் நாள் இந்த பரேடுன்னு வச்சுருக்கோம் பரேடுனா இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்க அமெரிக்காவில் எல்லா எல்லா டிஸ்டும் ஆள்கள் வாழ்கிறாங்க அவங்களெல்லாம் வர வச்சு அவங்கெல்லாம் தனித்தனியாக அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட சிறப்பை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஊர்வலம் மாதிரியாக போகிறது வந்து பரேடு பண்ணி அது முதல் நாள் இரண்டாவது நாள் வந்து உங்களுக்கு வந்து சூழியம்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டோ தமிழ் ஹிஸ்டாரிக் ட்ராமா அப்புறம் பட்டிமன்றம் அப்புறம் ஒரு சிறப்பாக ராஜலக்ஷ்மி செந்தில் சிறப்பு சூப்பர் சிங்கர் ஃபேமஸ் அவங்களும் ஹரிஷ் ராகவேந்தர் பூஜா வைத்தியநாதன் இவங்களுடைய மெல்லிசை அப்புறம் இது போக அமெரிக்கா முழுதும் வாழ்கிற தமிழர்கள் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணுற ப்ரோக்ராம் ரெண்டு நாளும் தொடர்ந்து பல சாப்டர்ஸ் இந்தியா அமெரிக்கா முழுமையாக பல சாப்டர்ஸில் வந்து அவங்க பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க போகிறாங்க இது போக டிஎன்எஃப் பத்தி கத்துக்குவீங்க இந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது நீங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் மட்டும் இருந்திருக்காது திருப்தியோடு நீங்க கொடுத்த பணமும் நீங்க வந்து பண்ணதுல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சேஞ்ச உண்டாக்குறீங்க நல்ல நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமா நம்ம மட்டும் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம நம்ம மத்த இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத கெப்பாசிட்டி இருக்குங்கிற சந்தோஷத்துல மாநாடு மட்டும் போகும்போது போவேன் மிக சிறப்பா சொன்னீங்க அதுவும் உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கும்போது அட்லாண்டா வாழ்கின்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய உந்துதலை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம டொனேட் பண்ணணும் ஏன் டொனேட் பண்ணணும் அந்த டொனேட் பண்ண பண்றதுக்கான வழிவகைகள் என்ன அதை டொனேட் பண்றது மூலமா நமக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா கிடைக்குது அப்படிங்கிற பல செய்திகளை நீங்க கன்வே பண்ணீங்க அதுவும் முக்கியமா ராஜலட்சுமி செந்தில் வர்றாங்க அஹ் ஐயா தவத்திரு அடிகளார் வர்றாங்க ஆஹ் கடையில் வள்ளல்கள் பத்திய நாடகத்தை அஹ் முரளிதரன் குழுவினர் வந்து நடத்தி கொடுக்க போறாங்க தமிழ் இசைய வந்து கர்நாடக இசை விருந்து வழியா சிக்கல் குருச்சரன் அவங்க வந்து நடத்த போறாங்க சுழியம் நாடகம் நடக்க போகுது அப்புறம் வந்து குரல் சுடி உமையாலோட சிறப்பு இது நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தி இருக்கீங்க அப்புறம் வந்து என்டர்பிரிப்போட அதுவும் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு குழந்தைகளுக்கான உள்ள மாநாடு மாநாடு குழந்தைகள் தனி மாநாடு அது இருக்கு அவங்களுக்கு வந்து காலேஜ்க்கு எப்படி அப்ளை பண்றது அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அந்த அவங்க ரெண்டு நாள் அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனி மாநாடு பேலல்லாம் நடந்துட்டு இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது அட்லாண்டால இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து அதன் மூலமா என்னென்ன பயன் பெறலாம் என்ன அட்வான்டேஜ் அவங்க வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுனால அவங்க என்ன பயன் பெறலாம் அட்லாண்டா மட்டும் இல்லை மாநாடு குடும்பத்தோட வந்து கலந்து கலந்துக்கோங்க கலந்துக்கும் போது உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் மெயின் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனி கான்ஃபரன்ஸ் நடக்குது அவங்களுக்கு வந்து காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது மேத் 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 கிளாஸு அந்த மாதிரி அதாவது அவங்க படிப்பு அறிவு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உள்ளதும் அவங்களுக்குடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் டூ டே ஃபுல் கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கு நடந்துகிட்டு

அதாவது நீங்க அங்க நடக்க போற இந்த அட்லாண்டா மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு மட்டும் அறிய வாய்ப்பு இல்ல நம்ம பின்னாடி இருக்கிற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு அவங்களுடைய கல்வியில நம்ம எப்படி ஒரு பெரும் பங்காற்ற போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அரிய வாய்ப்பா இது அமைய போகிறதா நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பங்களிப்பை இதை செய்யலாம் ஆஹ் நிறைய பேர்னால அஹ் வர முடியலன்னா ஆஹ் வர முடியல இல்ல ஒரு நாள் மட்டும் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க இருந்தாலுமே தான் பங்களிப்பை செய்யணும் எனக்கு ஒரு எழுபது டாலர் தானே நான் அங்க பின்னாடி இருக்கிற தமிழ்நாடுல இருக்கிற குழந்தைகளுக்கு என்னுடைய பங்களிப்பை செய்யணும்னு சில பேருக்கு ஆர்வம் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க தன்னுடைய பங்களிப்பை எப்படி செய்யலாம் நிகழ்ச்சிகளுக்கு வராமலே அவங்க ரெண்டு நாள் கலந்துக்கிறதுக்கு அறுவத்தொன்பது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படி நாங்கள் ரொம்ப செலவு குறைச்சி தான் பண்ணுவோம் ஏன்னா நம்ம முக்கியம் வந்து பண மிச்சம் பண்ணி இந்தியாவுக்கு இது பண்ணுறதுனால ரொம்ப செலவு மிச்சம் பண்ணி பண்ணுவோம் அதனால் குறைச்ச கான்ஃபரன்ஸ் ஃபீ தான் ரெண்டு நாள் வர முடியல ஒரு நாள் வரலாம் ஒரு நாள் ஃபீ தான் முப்பத்தொம்பது டாலர் தான் அவங்களால ஒரு நாள் வர என்றால் நீங்கள் வந்து அதே வெப்சைட்டில் எங்களுடைய லிங்க் வந்து டைனி யூஆர்எல் டாட் காம் ஏடிஎல் டிஎன்எஃப் ஏடிஎல் டிஎன்எஃப் அட்லாண்டா போனீங்கன்னா நீங்கள் வந்து அது டொனேஷன் ஒன்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் நீங்கள் ஒரு முப்பது டாலரோ நாற்பது டாலரோ நன்கொடை கொடுத்தால் கூட மினிமம் நன்கொடை கொடுத்தால் கூட அது ஒரு மாணவரை ஒரு வருஷம் முழுது எங்களுடைய ஏபிசி சிடிஎன்எஃப் ப்ராஜெக்டோட ஏபிசி ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க அட்லாண்டால இருக்கிறவங்களும் சரி அமெரிக்கா முழுக்க இருக்கிறவங்களும் சரி இந்த மாநாட்டுல போய் கலந்துக்கோங்க அப்படி உங்களால கலந்துக்க முடியலன்னா கூட உங்களுடைய நன்கொடையை நீங்க அவங்க கொடுத்த இணையதளம் முகவரியில கொண்டு போய் பதிவு செய்யலாம் அப்படி பதிவு செஞ்சீங்கன்னா அது ஒரு குழந்தையோட அஹ் கல்வியில விளக்கேற்றுறதுக்கு வாய்ப்பா அமையும் தான் அட்லாண்டா சாப்டரோட தலைவர் கண்ணப்பன் நம்ம நம்மிடையே பதிவு செய்தாரு அஹ் கண்ணப்பன் எங்களுக்கு இன்னும் இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடா தெரியுது அஹ் அட்லாண்டால நடக்க போறது இந்த மாநாட்டோட ஒருங்கிணைப்பை எப்படி செஞ்சீங்க நிறைய பேர் வர போறாங்க நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு இந்த மாநாடு நல்லா கட்டுது சாத்தியப்பட்டது எப்படி செஞ்சீங்க இந்த மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்பை அதாவது இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கனால அவங்களுடைய அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வந்து அவங்களுடைய அமைப்பு முக்கிய காரணம் எல்லாம் ஆர்பி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு அது போக அட்லான்டால உள்ள வாலண்டியர்ஸ் வந்து போன நவம்பர்ல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நவம்பர்லேருந்து அந்த ஹால் புக் பண்ணுறதுலேருந்து இட்ஸ் ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் புக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப வேலை செஞ்சுட்ருக்காங்க கடைசி ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்கோம் முக்கியமாக சோஷியல் மீடியா மூலமாக ப்ரொமோட் பண்ணி தமிழ்நாடு அறக்கட்டளை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாநாடுக்கு முன்னாடி இந்த 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 ஜாகிரபிக்கல் ஏரியாவில் சவுத் ஈஸ்ட் அமெரி அமெரிக்காவில் ரொம்ப தமிழ்நாடு பற்றி ஃபவுண்டேஷன் பற்றி தெரியாது இப்போ இந்த இந்த மாநாடுக்கு அப்புறம் நிறையா விழிப்புணர்ச்சி வந்திருக்கு எல்லாேருக்கும் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கறது இது உண்டாக்கி அதுதான் எங்களுக்கு முக்கிய குறிக்கோள் அது அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையும் பல நிலைமையில் இருக்கும் சின்ன பிள்ளைங்களை குழந்தைங்களா இருப்பாங்க கரியர்ல போக்கஸ்டா இருப்பாங்க அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க ஆனா தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்னைக்கு இந்த சமுதாய பணியில இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எங்களோட முக்கிய விருப்பம் இந்த மாநாடு மூலமாக சொன்னீங்க இதன் மூலமா வருகின்ற திரட்டப்படுகின்ற நிதி சுருக்கமா சொன்னீங்க இதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி ஆஹ் இன்னொரு தடவை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் சென்று சேரணும் அவங்களுக்கு திரும்பவும் தெரியணும் நம்ம ஏன் இந்த பணம் ஏன் இந்த மாநாட்டுக்கு போகணும் எதற்காக இந்த நிதியை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முறை சொல்லுங்க நம்ம அமெரிக்காவில் வாழ்றவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து திங்ஸ் பேசிக் பேசிக் இது ரெண்டுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசிக் நீட்ஸ்னா தண்ணி எலக்ட்ரிசிட்டி ஒரு பேசிக் திங்ஸ் டிரைவர் லைசன்ஸ் அந்த மாதிரியோ இல்லை பேசிக் ரைட்ஸ் சொன்னாலும் சொந்த உரிமை உங்களால் அது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தான் டெவலப் கண்ட்ரிக்கும் டெவலப்பிங் கண்ட்ரி வளரும் நாடுக்கும் வளர்ந்த நாடுக்கும் வித்தியாசம் வளரும் நாடு இந்தியாவில் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு பேசிக் ரைட்ஸும் பேசிக் நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறது தான் முக்கியமானது இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சமுதாய சேவை நம்ம தமிழ்நாட்டில் செய்யும்போது அவங்களுடைய பேசிக் நீட்ஸையும் உயர்த்துகிறோம் பேசிக் ரைட்ஸையும் உயர்த்திறோம் பிகாஸ் ஒருத்த ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்துட்டோம்னா அவங்களோட அவேர்னஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அவங்க ரைட்ஸை டிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்போ யாரும் ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களோ வசதி உள்ளவங்களோ அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க வச்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த படிப்பறிவு இருக்கிறனால அவங்க அதை பண்ண முடியும் இந்த இது ரெண்டையும் உண்டாக்குறது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் இந்த இது சமுதாய பூனை இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் பிஸியாக இருப்பீங்க ஆனால் இந்த உங்களுக்கு இந்திய தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு இந்தியா முன்னேற்றத்துக்கு நீங்க ஏதாச்சும் நீங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஷார்ட் ஷார்ட்டஸ்ட் பேத் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம யார் மூலம் இன்டர்மீடியேட்டே கிடையாது தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் டேரெக்டாகவே நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஃபீல்டில் தெர்ஸ் நோ நாங்கள் இந்த பணத்தை வேறாருக்கு கொடுக்க போறது இல்ல தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் நம்ம செலவு பண்ண போறோம் பணத்தை இதுல இருந்து நீங்க கலெக்ட் பண்ற நிதியில இருந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நிதியுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா ஆமாம் ஏன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்க ட்ரஸ்ட் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டஸ் எல்லாேருக்குமே வாலண்டியர்ஸ் தான் அதே மாதிரி இந்தியாவில் இருக்க போர்ட் ஆஃப் ட்ரஸ்டஸ் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான் ஆனால் நம்ம சம்பளத்தில் இருக்கவங்க வந்து ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் கோஆடினேட்டர்ஸ் ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் தான் ஸோ நம்ம வந்து இந்த இந்த இது இந்த இன்டர்மீடியட் லேயர் இன்னொரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபோ அந்த ஒரு இப்போ ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாஃப் சேலரி அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அமெரிக்கன் நான் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க அவங்களாம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஆளாக அட்மிஷன் செலவு பண்ணுவாங்க நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப ஃபியூ பர்சன்டேஜ் தான் அது எனக்கு கணக்கு இல்லை பட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அட்மிஷன் காஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா எல்லாமே நம்ம பணம் வசூல் பண்ணுறோம் இந்த வருஷம் ஒரு ஒரு மில்லியன் டாலருக்கு மேலே இந்தியாக்கு இந்தியாவுக்கு மிக அருமையான செய்தியை பகிர்ந்துட்டீங்க இதுல இருந்து மக்கள் வந்து நம்ம ஏன் நம்மளுடைய பங்களிப்பை செய்யணும் அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க மறுபடியும் ஒரு முறை கடை இந்த மாநாடை ஏன் நடத்துறீங்க இந்த மாநாட்டுக்கு ஏன் வரணும் அப்படிங்கறத உங்க மண் வாசனை இந்த புரோகிராம்க்கு மக்களை ஒரு தடவை உங்க நீங்க வரவேற்றுங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த கண்டிப்பா வந்து இந்த தமிழ்நாடு இந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பா அமைய ப்ரோக்ராம்ஸ் நல்லா ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணுவீங்க அது போக நீங்கள் ஒரு ஒரு உலகத்துக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வழி உங்களுக்கு க கடவுள் கொடுத்துருக்காரு அமெரிக்காவில் வாழ்றதுனால வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டு தமிழ்நாடுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெருமை சேருங்க ரொம்ப நன்றி திரு கண்ணப்பன் எங்களுடைய நேரல வந்து கலந்துக்கிட்டு மிக சீரிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி பெண்களுடைய முன்னேற்றம் குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு பேசிக் ரைட்ஸுக்கும் பேசிக் நீட்ஸுக்கும் நம்மளுடைய டெவலப்பிங் கண்ட்ரியான இந்தியாவுக்கு டெவலப்டு கண்ட்ரியான அமெரிக்கால இருக்கிற ஆஹ் நம்ம அமெரிக்க வாழ் தமிழர்களாகிய புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய நாம் நம்மளுடைய பண் பங்களிப்பை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அஹ் அப்படிங்கிற நோக்கத்தை அஹ் தெளிவா உணர்த்திட்டீங்க தமிழ்நாடு அறக்கட்டளை வழியா அது செய்ய முடியும் இத்தனை வருஷமா அறுநூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட வெற்றிகரமா செயல்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெளிவா முன் வச்சுட்டீங்க வருகின்ற மே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி அட்லாண்டால நடக்க இருக்கிற நாற்பத்தி ஐந்தாவது வருடாந்திர மாநாடு மிகச்சிறப்பா நடைபெறதுக்கு தமெரிக்கா நேயர்கள் சார்பிலும் தமெரிக்கா சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய கலந்துகிட்டதுக்கு நன்றி வணக்கம் மிக்க நன்றி நன்றி